வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பொன்னியின் செல்வன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 18. இந்த எபிசோட் 18ல் நம்ம நம்பி அந்த சோமன் சாம்பவனையும் இடும்பங்காரையும் பின்தொடர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு, பள்ளிப்பட கோயிலுக்கு. அங்கே வந்து ஒரு சதியாலோசனை நடக்குது, அதை ஒட்டு கேட்டுட்ருக்காரு. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யாருன்னா, அந்த சதியாலோசனை கூட்டத்தோட தலைவரான ரவிதாசன், அதோட நம்ம இடும்பங்காரி, சோமன் சாம்பவன், நம்பி, இவங்க எல்லாம் தான். வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். இவன் குதிச்ச சத்தம் கேட்ட நேரத்தில் ஒரு ஆந்தை பறந்தது. அந்த ஆந்தையை நினச்சி தக்க சமயத்தில் அது உதவனை தான் மனசில் பாராட்டிக்கிட்டான். ஏன்னா காட்டுக்கு நடுவில் கூடியிருந்த சதிகாரங்க அந்த ஆந்தையை பார்த்துட்டு அதனால் வந்த சத்தம் தான் நினச்சிட்டு நம்பியை விட்டுட்டாங்க. அடே, அந்த ஆந்தை நம்மளை பயப்படுத்திச்சுடா, வெட்டுறாத அப்படின்னா ஒருத்தன். வேணாம், ஆந்தைங்களும் கோட்டானும் நம்ம பகைவர்கள் இல்லை, அது நம்மளோட நண்பர்கள். நம்மளும் அதுகளும் இந்த நேரத்தில் ஒன்றா கண்விழிச்சிருக்கோம்ல. ஆனால் நம்மளோட கத்திகளை முக்கியமான காரியங்களுக்காக பத்திரப்படுத்தி வைக்கணும். நம்ம பகைவர்களை பூண்டோட ஒழிக்கிறதுக்காக கூராக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னார் ரவிதாசன். அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மெல்ல மெல்ல அடியெடுத்து வச்ச நம்பி ஒரு பெரிய மருத மரத்து பக்கத்தில் போனான். 100 வயசான அந்த மரத்துக்கு பெரிய வேர்கள் இருந்தது. ஒரு ஆணி வேருக்கும் இன்னொரு ஆணி வேருக்கும் நடுவில் தரையில் கூட இடைவெளி இருந்தது. மரத்தோட அடிப்பாகத்தில் நல்ல பள்ளம் இருந்தது. அது மாதிரி ஒரு பள்ளத்தில் மரத்தோட மரமாக சாஞ்சு நின்னான் நம்பி. அந்த கூட்டத்தோட தலைவனான ரவிதாசன் பேச ஆரம்பித்தான். தஞ்சாவூர் ராஜ்யத்தோட பொக்கிஷம் இருக்கிற வரைக்கும் நமக்கு வேண்டிய பொருட்களுக்கு பஞ்சமே இருக்க போகிறதில்லை. எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய துணிவு வேணும். காரியம் முடிகிற வரைக்கும் வெளியில் தெரியாதபடி ரகசியத்தை காப்பாற்றிக்கணும். நமக்குள்ளே இருக்கிறவங்க 2 பிரிவினராக பிரிஞ்சுக்கணும். ஒரு பிரிவினர் இலங்கைக்கு புறப்படணும், இன்னொரு பிரிவினர் தொண்டமண்டலத்துக்கு போய் காரியம் சாதிக்கிறதுக்கு தக்க சமயத்தை பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏறக்குறைய 2 காரியங்களும் ஒரே சமயத்தில் முடியணும். ஒரு எதிரி முடிச்சுட்டு அவகாசம் கொடுத்தா இன்னொரு எதிரி ஜாக்கிரதையாயிடுவான். அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது, தெரியுதா? உங்களில் இலங்கைக்கு போகிறதுக்கு யார் யார் தயாராக இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். நான் போகிறேன், நான் போகிறேன்னு இந்த கூட்டத்திலேருந்து பல குரல்கள் கேட்டுச்சு. யார் போகிறதுன்றது அடுத்த முறை பாண்டிய நாட்டில் கூடி தீர்மானிச்சுக்கலாம். அது வரைக்கும் இங்கே செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் இன்னும் சில இருக்குது, அது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னா ரவிதாசன். ஈழத்துக்கு எந்த வழியாக போகிறது நல்லதுன்னு ஒருத்தன் கேட்டான். கோடிக்கரை வழியாக போகலாம், அது ஒரு நல்ல வழி கடலை கடக்கிறதுக்கு. ஆனால் இங்கேருந்து கோடிக்கரை வரைக்கும் போகிறதுன்றது கடினமான காரியம். எதிரிகளும் ஒற்றர்களும் அங்கங்கே இருப்பாங்க. ஆனால் சேதுவுக்கு போய் அங்கே கடலை தாண்டி மாதோட்டத்துக்கு பக்கத்தில் இறங்கிறது தான் நல்லது. இலங்கைக்கு போகிறவங்க தக்க சமயத்தில் படகு வலிக்கவும் தெரியணும், கட்டுமரம் தள்ளுறவங்களாகவும் இருக்கணும், கடல் நீந்த தெரிஞ்சவங்களாகவும் இருக்கணும். இங்கே யார் யாருக்கெல்லாம் நீச்சல் தெரியும் அப்படின்னு கேட்டான் ரவிதாசன். அந்த கூட்டத்திலேருந்து சிலர் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. முதல்ல இலங்கை மன்னன் மகிந்தனை பார்த்து பேசிட்டு அப்புறம் காரியத்தில் இறங்கலாம். ஆனால் ஈழத்துக்கு போகிறவங்க ஒருத்தங்களுக்காவது சிங்கள மொழி தெரிஞ்சிருக்கணும். ஆ, நம்ம சோமன் சாம்பவன் இன்னும் வந்து சேரலையே, யாராவது அவனை இன்னைக்கு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டான் ரவிதாசன். இதோ வந்துட்டுருக்கேன் அப்படின்னு நம்பி பக்கத்துலேருந்து ஒரு குரல் கேட்டுது. நம்பி மேலும் மரத்தோட மரமாக ஒட்டி நின்னான். புதுசாக 2 பேர் அந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்தாங்க. நம்பி அவனோட முகத்தை லேசாக வெளியே நீட்டி எட்டி பார்த்தான். புதுசாக வந்தவங்க 2 பேருமே கொள்ளிடக்கரையில் அரச மரத்தடியில் சந்திச்சு பேசினவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டான். புது மனுஷங்களை பார்த்ததும் ரவிதாசன், வாங்க வாங்க, ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கிட்டு வராமல் இருந்துடுவீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். எங்கேருந்து எந்த வழியாக வந்தீங்க அப்படின்னு கேட்டான். கொள்ளிடக்கரை வழியாக வரும்போது ஒரு கூட்டமாக நறுங்க எங்களை வளைச்சிருச்சு, நறுங்கிக்கிட்ட சிக்காமல் தப்பிச்சு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா சோமன் சாம்பவன். ஒலிக்கும் சிங்கத்துக்கும் பயப்பட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது, நரிக்கு பயப்படுறவங்க என்ன காரியத்தை சாதிப்பாங்க அப்படின்னு கூட்டத்திலேருந்து ஒருத்தன் கேட்டான். அப்படி சொல்லாதப்பா, சிங்கம் புலிகளை காட்டிலும் நரி தான் பொல்லாதது. ஏன்னா சிங்கமும் புலியும் தனித்தனியாக வரும், அது கூட சண்டை போட்டு சமாளிக்கலாம். ஆனால் நரிகள்லாம் கூட்டமாக வரும், அதனால அதுங்களுக்கு பலம் அதிகம். சோழ நாட்டு நரிங்க பெருங்கூட்டமாக வந்து தானே நம்ம மன்னரை தோக்கடிச்சு உயிர் துறக்கவும் செஞ்சுது. இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்திருக்குமா? அந்த நரி குளத்தை அடியோடு அடிக்கணும், பூண்டோட நாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சோமன். இதோ அதுக்கு தேவையான உபகரணங்கள் அப்படின்னு ரவிதாசன் பொன் காசுகளை காட்டினான். சோமன் அந்த காசுகளை எடுத்து பார்த்தான். ஒரு பக்கம் புலியும் இன்னொரு பக்கம் பனையும் இருந்தது. சோழனுடைய பொண்ணு, பழுவேற்றையரோட முத்திரை. நான் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றிட்டேன். உங்களோட செய்தி என்ன? நம்ம இடும்பங்காரி ஏதாவது செய்தி கொண்டு வந்திருக்கணுமே அப்படின்னா ரவிதாசன். இடும்ப சொல்ல ஆரம்பித்தான். உங்கள் கட்டளைப்படி சம்புவராயர் மாளிகையில் பணியால் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அதோட பலன் நேற்று ராத்திரி தான் கிடச்சிது. நேற்று சம்புவராயர் மாளிகையில் ஒரு பெரிய விருந்து நடந்தது. பெரிய பழுவேற்றராயர், வணங்காமுடியர், மழப்பாடி மழுவராயர், அது மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. குறவக்கூத்து, வேலநாட்டம்லாம் நடந்தது. தேவராலன் சாமி வந்து அருள் சொன்னான். அது நம்ம நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரியே இருந்தது. பழுவேற்றையரோட மூடு பல்லக்கில் அவரோட இளையராணி வந்ததாக எல்லாரும் நினச்சிருந்தாங்க. சுந்தர சோழ மகாராஜாவுக்கு உடல்நல சரியில்லையாம், அதிக நாள் வாழ மாட்டாராம்.
எல்லாருமா சேர்ந்து அடுத்தபடி பட்டத்துக்கு வர வேண்டியவர் ஆதித்த கரிகாலன் இல்லை மதுராந்தக தேவர்னு முடிவு செஞ்சாங்க. அதோட அவரே நேரில் வந்து அவருக்கு பட்டம் கட்டிக்க விருப்பம்னு சொன்னார் அப்படின்னு அன்னைக்கு நடந்து எல்லாத்தையும் சொன்னான். இப்படி பொன் வேஷம் போடுற பராக்கிரமசாலிக்கா முடிசூட்ட போகிறாங்க, நல்லா சூட்டட்டும். நம்ம எதிர்பார்த்தபடி தான் எல்லாமே நடக்குது. இந்த மாதிரி சோழ நாட்டிலேயே ஒரு குழப்பம் வர்றது நம்மளோட நோக்கத்துக்கு ரொம்ப நல்லது. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நம்மளை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல. இடும்பங்காரி, நீங்கள் கொண்டு வந்த செய்தி ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டார் ரவிதாசன். நடு ராத்திரியில் அவங்க சபை கூடினப்ப வேற யாரும் பக்கத்தில் வராதபடி பார்த்துக்கிறதுக்கு என்ன காவலாக நிற்க வச்சாங்க, அப்போ தான் இதெல்லாம் கேட்டேன் அப்படின்னா. வேற ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார் ரவிதாசன். இடும்பன் சொன்னா, தெரிஞ்சுது. அந்த நள்ளிரவு கூட்டத்தில் நடந்ததெல்லாம் இன்னும் ஒருத்தன் குடுமி வச்சுக்கிட்டு மதில் சுவர் மேலே இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா. அவனை சம்புவராயர்கிட்ட பிடிச்சி கொடுக்கலையா அப்படின்னு ரவிதாசன் கேட்டான். இல்லை, ஒருவேளை அவன் நம்மளோட ஆளாக இருப்பான், நீங்கள் தான் அனுப்பி வச்சுருப்பீங்கன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா இடும்பன். பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவன் நம்ம ஆளே கிடையாது, கட்டையாக குட்டையாக இருப்பான், சண்டைக்காரன், பேரு திருமலையப்பன், ஆழ்வார்க்கடியான்னு சொல்லிக்குவான் அப்படின்னு ரவிதாசன் சொன்னான். அவனே தான், நான் செஞ்சது தப்புன்னு இன்றைக்கி மதியம்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவன் நம்ம ஆள் இல்லைங்கிறதும் தெரிஞ்சுது. நேற்று ராத்திரி கந்தமாறனோட பாலிய நண்பனும் ஒருத்தன் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தான், அவனுக்கும் பழுவேட்டரையர் கூட்டத்துக்கும் சம்மந்தம் ஒன்றும் இல்லைன்றது தெரிஞ்சுது. அவனும் அங்கேயே ஏதோ ஒரு மூலையில் படுத்து நிம்மதியாக தூங்கினான். இன்னைக்கு காலையில் சின்ன ஏஜமா அவனை விட்டுட்டு வர்றதுக்கு கொள்ளிடக்கரைக்கு வந்தார். அவர் வரப்போகிறது தெரிஞ்ச நான் அவர் முன்னால் போய் நின்னேன். அவரும் என்னை கூட வர சொல்லிட்டு மறுகரையில் போய் அவனுக்கு ஒரு குதிரை சம்பாதிச்சு கொடுத்துட்டு திரும்பி வர சொன்னார். அங்கே இருந்து குடந்த போய் நான் என்னோடய அத்தையை பார்த்துட்டு வரதா சொல்லிட்டு வந்தேன். படகு புறப்படுற நேரம் பார்த்து அந்த வீர வைஷ்ணவன் படகுல ஏறி அந்த கந்தமாறனோட நண்பன்கிட்ட பூடகமாக பேசிக்கிட்டு இருந்தான். அதோட கொள்ளிடத்தின் தென்கரையில் வந்து அவன் யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருந்தான், எனக்காக காத்துக்கிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. இதெல்லாம் வச்சு தான் அவன் நம்ம ஆளுன்னு நினச்சிட்டேன், நம்மளோட அந்தரங்க சமிங்கியை அவன் முன்னாடி செஞ்சு காட்டினேன். ஆனால் அது அவனுக்கு புரியல, அதை வச்சு தான் நம்ம தப்பு பண்ணிவிட்டு அவன் நம்ம ஆள் இல்லைங்கிறதே எனக்கு தெரிஞ்சுது. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, முன்பின் தெரியாதவங்ககிட்ட நம்ம சமிங்கியை செஞ்சு காட்டக்கூடாது. இதோ கேளுங்க, நம்மளோட காரியம் காஞ்சியிலையும் இலங்கையிலையும் இருக்குது, ரெண்டு இடங்கள்லையும் நம்மளோட பரம விரோதிங்க இருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரை விட நம்மளோட கொடிய விரோதி, முதன்மையான விரோதி யாருன்னா அந்த ஆழ்வார்க்கடியான்னு போய் சொல்லிக்கிட்டு திரிகிற திருமலையப்பன் தான். அவன் தான் நம்மையும் நம்மளோட திட்டத்தையும் நாசம் செய்யக்கூடியவன். நமக்கெல்லாம் இணையில்லாத தலைவியாக இருக்கிற தேவியை அவன் கொண்டு போக பார்க்குறான். இனிமே அவனை உங்களை யாராவது எங்கே பார்த்தாலும் கையில் இருக்கிற ஆயுதத்தை வச்சு அவனை கொண்டுடுங்க, இல்லை வெறுங்கையிலையாவது அவனை திருவிடுங்க, அதுவும் முடியலனா ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவனுக்கு விஷத்தை கொடுத்துடுங்க, இல்லைன்னா வெள்ளத்தில் தள்ளி முதலைக்கரையாக்கிடுங்க, அதுவும் முடியலன்னா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி பாறை உச்சிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருங்க அப்படின்னா. இந்த தேள், நட்டுவாக்கிளி, பாம்பு இது மாதிரி ஏதாவது பார்த்தா எப்படி இறக்கம் காட்டாமல் கொல்லுவீங்களோ அப்படி அவனை கொண்டுடணும். இல்லை துர்கா தேவிக்கோ கண்ணகி அம்மனுக்கோ பலி கொடுத்தா இன்னும் விசேஷம். எப்படியும் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம நோக்கத்துக்கு தடையாக தான் இருப்பான். ரவிதாசரே, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கன்னா அவன் பெரிய கைகாரனாக இருப்பான் போல இருக்கே, யாரோட ஒற்ற அவன் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கே அது ரொம்ப காலமாக சந்தேகமாக தான் இருந்தது, சுந்தர சோழனுடைய ஒற்றனா ஆதித்த கரிகாலனுடைய ஒற்றனான்னு சந்தேகப்பட்டேன். ஆனால் இப்போ என்னமோ அந்த பழையாறையில் இருக்காளே ஒரு கிழவி, அந்த பெரிய பெரியாட்டையோட ஒற்றனாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஆஹா, அப்படியா, சிவபக்தியில் மூழ்கி கோயில் திருப்பணி செய்கிற அந்த செம்பியன் மாதேவிக்கு ஒற்றன் இதுக்கு அப்படின்னு கேட்டான் ஒருத்தன். அதெல்லாம் பொய், இந்த முன்குடுமிக்காரன் வீர வைஷ்ணவ வேஷம் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த கிழவியோட சிவபக்தி வேஷமும். பெத்த பிள்ளைக்கே பெரிய எதிரியான பிசாசு அவ, அதனால தான் அவளோட சொந்த சகோதரனான மழவராயன் கூட அவகிட்ட சண்டை போட்டுட்டு பழுவேட்டராயன் கட்சியில் சேர்ந்துட்டான். ரவிதாசரே, அந்த முன்குடுமி வைஷ்ணவ மாதிரி இன்னும் யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். ஆமாம், குடந்தையில் ஒரு ஜோசியக்காரன் இருக்கான், அவன் மேலேயும் எனக்கு சந்தேகம் இருக்குது. வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் ஜோசியம் சொல்கிறது மாதிரி வாயை பிடுங்கி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். அவன்கிட்ட நீங்கள் யாரும் போகவே கூடாது, போனால் எப்படி நிச்சயமாக ஏமாந்து தான் போவீங்க. அவன் யாரோட ஒற்றன்னு தான் இன்னும் தெரியல. ஒருவேளை இப்போ இலங்கையில் இருக்கிறானே போலி இளவரசன், அவனோட ஒற்றனாக இருக்கலாம். ஆனாலும் அந்த ஜோசியனை பற்றிலாம் அவ்வளோ கவலை இல்லை, ஆனால் இந்த வைஷ்ணவன் இருக்கானே அவனை நினச்சி தான் எனக்கு பயமே, அவனை பார்த்த இடத்துலே கொன்னுடணும் அப்படின்னு ரவிதாசன் சொன்னான். இதெல்லாம் மருத மரத்தோட மறைவில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஆழ்வார்க்கடியானுக்கு உடம்பு வியர்த்து நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மரத்தடியிலேருந்து உயிரோடு தப்பிக்கிறதே சந்தேகமாக இருந்தது. போதும் போதாததுக்கு அவனுக்கு அந்த சமயம் பார்த்து தும்மல் வேற வந்துடுச்சு. எவ்வளோ அடக்கி பார்த்தும் முடியலை, துணியை வாயில் வச்சு அடிச்சுக்கிட்டு நச்சுன்னு ஒரு தும்மு தும்முனான். அந்த நேரம் மேல் காத்து நின்றுடுச்சு, காட்டு மரங்களோட சத்தமும் நின்று போச்சு, அவனோட தும்மல் சத்தமும் பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சமாக கேட்டுருச்சு. அந்த மருத மரத்துக்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்குது, பந்தம் கொண்டு போய் என்னன்னு பாரு அப்படின்னா ரவிதாசன்.
பந்தம் பிடிச்சிட்டு இருந்தவன் மரத்துக்கிட்ட வந்தான். அவன் பக்கத்தில் வர வர வெளிச்சம் அதிகமாக வந்தது. தோ மரத்து முடுக்கில் அவன் திரும்பி பார்த்தா வெளிச்சம் அவன் மேலே விழும். அப்புறம் என்ன நடக்கும்? நம்பி தப்பி பிழைச்சா அதுவே மறுஜென்மந்தான். நம்பியோட மனசெல்லாம் படபடன்னு நடிச்சுக்குது. தப்பி பிழைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சுற்றி முற்றி பார்த்தான். வழி ஒன்றுமே தெரியல. அண்ணாந்து பார்த்தா அந்த மரத்து மேலே ஒரு பெரிய வவால் கீழாக தலைகீழ தொங்கிட்டு இருந்தது. உடனே ஒரு யோசனை வந்தது. சட்டுன்னு கையை நீட்டி அந்த வவ்வாலை பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டான். அந்த பந்தம் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் அந்த மரத்தை தாண்டி வந்ததும் வவ்வால் அவன் முகத்தில் வேகமாக வீசினான். பந்தம் கீழே விழுந்தது, வெளிச்சம் மங்கியும் போச்சு. வவ்வாலோட ரெக்கையால் அடி வாங்கினவன் என்ன என்னன்னு பயந்து உளறிட்டு இருந்தான். அந்த கூட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி வர சத்தமும் கேட்டுது. சத்தத்தோட சத்தமாக நம்ம நம்பியும் காட்டுக்குள்ளே புகுந்து மறைஞ்சிட்டான். என்ன நடந்ததுன்னு அவங்க கேட்க வவ்வால் அவனை தாக்கிடுச்சுன்னு சொன்னான். இதெல்லாம் நம்பியோட காதில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் கேட்டுக்கிட்டே போச்சு.